நீங்கள் ஒரு இனத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க, அது என்ன இனம் வேணால் இருக்கலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியிலேருந்து வந்து ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போங்க, இதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தை இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு. உங்கள் கணவரோ மனைவியோ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஒரு மெயிலோ இல்லை ஃபோன் காலோ வருது, நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. மறுநாளே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு போகிறாங்க, போஸ்டர் போட்டுட்டு போகிறாங்க, இந்த மாதிரி பேம்லெட் போட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த குடும்பத்தம் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து ரோட்டில் நடமாடவே கூடாது அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது வரலாற்றில் நிகழ்ந்தது. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. உங்களுடைய யூடியூப் மொபைல் ஆப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோரிஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஸ்டோரிஸில் இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விகளுக்கு வீடியோவாகவே நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்களும் உங்கள் கேள்வியை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட், போஸ்ட், ரெஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் போலிங், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 போலந்தின் மீது ஜெர்மன் செய்த தாக்குதல் தான் இரண்டாம் உலகப் போருடைய ஆரம்பம்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில், அதாவது ஹிட்லரும் சுபாஷ் சந்திரபோஸும் மீட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் சொல்லியிருந்தோம். 1939 இந்த போலந்து தாக்குதலுக்கு முன்னாடி 1933 ஜெர்மனுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாரு ஹிட்லர். அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் என்ன செய்ய போகிறார், அவர் எப்படிப்பட்டவர்னு உலகத்துக்கு தெரியல. அவர் வந்து தீவிரமாக இறங்கிட்டார், ஆனால் ஒரு 6 மாதம் ஆச்சு, யூதர்களுக்கே வந்து ஒரு 6 மாதங்கள் ஆயிடுச்சு அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. அப்போ தான் முதல் அனௌன்ஸ்மெண்ட் வருது, பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு சர்க்குலர் வருது, இந்த மாதிரி யூதர்களுடைய குழந்தைகள் இனி எந்த பள்ளியிலும் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது காலேஜ், கல்லூரி, பல்கலைக்கழகம்னு எல்லாருக்கும் அந்த சர்க்குலர் போகுது. கல்வித்துறையிலிருந்து யூதர்கள் முதல்ல வெளியேற்றப்படுறாங்க, இது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. சரி என்னடா இது அப்படின்ட்டு பெற்றோர்கள் வந்து குழந்தையை வீட்டிலே வச்சு படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த சர்க்குலர் வருது, இந்த மாதிரி அரசாங்கம் மற்றும் எந்த உத்தியோகத்தில் இருந்து யூதர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள், வக்கீல், டாக்டர், எல்லா அரசு வேலையில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லா யூதர்களும் வந்து எல்லா தொழிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறார்கள். அடுத்தது சங்கங்கள், கமிட்டிகள், அமைப்புகள்னு எதுதெல்லாம் வந்து யூதர்கள் இருக்காங்களோ எல்லாத்திலுமிருந்தும் அவங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூதர்கள் நடத்தி வந்த கண் பார்வையற்றவர்கள், பேச முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி ஊனமுற்றவர்களுக்கான அமைப்புகள் நிறைய நடத்தி வந்தாங்க. அந்த அமைப்புகளுக்கெல்லாம் இமீடியட்டாக உடனே மூடப்பட வேண்டும்னு சர்க்குலர் போகுது. இப்படி யூதர்கள் அந்த நாட்டிலே வந்து இரண்டாம் குடிமக்களாக மாற்றப்படுகிறார்கள். பிறகு 1935 இதை சட்டமாகவே எழுதி அதில் ஹிட்லர் கையொப்பமிடுகிறார். அதில் மிக முக்கியமான ஒரு சட்டவரைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா காவலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டவரைவில் கையெழுத்து போடுறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலாளிகளுக்கு எல்லற்ற ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது. அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் உள்ள இருக்க காவல் அதிகாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் யாரை வேணால் போய் விசாரிக்கலாம், எந்த யூதரையும் கேள்வி கேட்கலாம், விசாரணை கொண்டு போகும்போது அவர்களை எப்படி வேணால் விசாரிக்கலாம், அதில் அவர்கள் இறந்தால் அதற்கான எந்த கேள்வியும் காவலாளிகள் மீது கேட்கப்படவே மாட்டாது, அவர்களுடைய துப்பாக்கியில் இருக்கும் புல்லட்டுக்கு கூட நீங்கள் கணக்கு காட்டவே வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆபத்தான சட்டத்தில் கையெழுத்திடுறாரு ஹிட்லர். கம்யூனிசத்தின் மீது ஹிட்லர் இருந்த வெறுப்பு உலகத்துக்கே தெரியும். ரஷ்யாவையே வந்து ஒழிச்சுன்னு நினச்சாரு, ஆனால் ரஷ்யா அவ்வளோ பெரிய நாடாக, அதாவது சோவியத் யூனியன் அப்போ சொல்லுவாங்க, அது அவ்வளோ பெரிய நாடாக இருந்ததால் ஹிட்லரால் அதை எதிர்க்க முடியல. ஆனால் கம்யூனிஸ்டுகள் மீது பெரும் வெறுப்பு கொண்டிருந்தார். கம்யூனிஸ்டுகளை விசாரிப்பதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விசாரணை முகாம்களை வந்து நிறையா அமைச்சார். அதில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து துன்புறுத்தப்பட்டாங்க, வதை செய்யப்பட்டாங்க, விசித்திரமான முறையெல்லாம் கொல்லப்பட்டாங்க. அந்த கொடுமைகள்லாம் என்னால் இங்கே சொல்ல முடியாது, சிறுவர்கள் பார்ப்பீங்க, மனம் இளைய மனம் கொண்டவர்கள்லாம் பார்ப்பீங்க, அந்த அதை சொல்லவே முடியாது. ஊசியாலேயே குத்தி கொன்றது, உடலில் இருக்கிற உறுப்புகளை உயிரோடு இருக்கும்போதே வெட்டி கொள்வது, துப்பாக்கியால் கண்ட இடங்களில் சுட்டு கொள்வது, இப்படின்ட்டு விசாரணையில் அவங்க கொல்லப்பட்டாங்க. கம்யூனிசத்தின் மீது ஹிட்லர் பெரும் வெறுப்போடு இருக்கிறார் அப்படின்னு உலக நாடுகள் வந்து தெரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஆனால் யூதர்கள் மீது அவருக்கு இவ்வளோ வெறுப்பு இருக்குன்றத போக போக தான் தெரிய ஆரம்பிச்சது. அந்த கேம்பில் கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, பெரும் தொழிற்சங்க தலைவர்கள், யூதர்கள், பாதிரியார்கள் இப்படி எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதில் இறப்பு விகிதம் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த கேம்பில் அடிப்படை வசதிகளே கிடையாது, பாழடைந்து போய் தான் இருக்கும். அங்கே பூரான்கள், பூச்சிகள், பாம்புகள் எல்லாம் மண்டி கிடக்கும். அவர்களுக்கு 3 வேளை உயிரோடு இருப்பதற்காக சாப்பாடுகள் மட்டும்தான் வழங்கப்படும். எல்லா சித்திரவதைகளும் எல்லா கொடுமைகளும் உள்ள நடக்கும். நாசிக் படையிலிருந்து வந்து விசாரணைன்னு ஒருத்தவங்களை வீட்டிலேருந்து கொண்டு போனால் 2 நாட்களுக்கு மேலே அவங்க திரும்பி வரலன்னா வீட்டில் அவங்களுக்கு காரியம் செஞ்சிட வேண்டியது தான். அப்படி தான் அந்த நாட்டில் அன்றைக்கி நிலைமை இருந்தது.
நீதிமன்றங்களோ அதற்கான விசாரணைகளோ ஏன் அப்படிங்கிற கேள்வியே அங்கே கிடையாது. அவங்க நினைக்கிற நேரத்தில் அவங்க நீதிமன்றம் கொண்டு போகலாம், நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாமல் 5 வருடம் 10 வருடம்னு வச்சிருக்கலாம். அப்படி தான் ஆட்சி இருந்தது. அவர் ஆட்சிக்கு வந்து முதல் 5 வருடத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 யூதர்களும் 1100 கம்யூனிஸ்ட்களும் கொல்லப்பட்டாங்கன்னு அரசாங்கத்தோடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட் சொல்லுது. அதை தாண்டி பின்னாடி எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. 1938 ஆஸ்திரியாவை கைப்பற்றுறாரு ஹிட்லர். அங்கே தான் ஒரு பெரும் ஆபத்தே இருக்குது. 100,000+ யூதர்களையும் 1,000+ யூதர்களையும் வேட்டையாடி கொண்டுட்டு இருந்த ஹிட்லருக்கு 180,000 யூதர்கள் இருக்கிற ஒரு நாடை வந்து கைப்பற்றுறார். ஆட்சிக்கு வந்த முதல் 20 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா 500 யூதர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ தான் உலக நாடுகள் எல்லாம் ஒரு பெரும் பதற்றத்துக்கு உள்ளாகுது. யார் இவர் ஹிட்லர், ஏன் இந்த யூத வெறுப்புன்னு சொல்லிட்டு அவருடைய யூத வெறுப்பு அப்போ தான் வர ஆரம்பிக்குது. இப்படி இந்த 5-6 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லருடைய ஆட்சியின் கீழ் பல யூதர்கள் தப்பித்து பல நாடுகளுக்கு ஓடுறாங்க. அதில் பெரும் தலைகள் ஓடினாங்க. அதில் முக்கியமானவர் ஐன்ஸ்டீன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி மக்கள் போகும்பொழுது மற்ற சுற்றில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அகதிகளோட தொல்லை அதிகமாகிட்டே இருக்க 100,000+ மக்கள் தப்பிச்சு போயிட்டே இருக்கிறாங்க அகதிகளாக. அப்போ தான் உலக நாடுகள் பயப்பட ஆரம்பிக்குது. யார் இந்த ஹிட்லர், ஏன் யூத வெறுப்பு, கம்யூனிசத்தின் தாண்டி இவ்வளவு இவ்வளோ பெரிய யூத வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை முதலில் கண்டுகொண்ட நாடு வந்து பிரிட்டன். ஒரு கட்டத்தில் பிரிட்டன் தானாக முன் வந்து 40,000 யூத அகதிகளை ஜெர்மனிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரியாவிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 அகதிகளையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறத பார்த்து அழிவை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது மேற்கொண்டு ஒரு 10,000 யூத குழந்தைகளை அவங்க படிக்கிறதுக்கு தத்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கான படிப்பு கல்வி செலவு எல்லாத்தையும் வந்து பிரிட்டன் ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹிட்லர் மக்கள் தப்பித்து போவதையும் அகதிகளாக போவதையும் பார்த்துட்டு இவர்களை கூண்டோடு அழிக்கணும்னு ஒரு வழி பண்ணுறார். தான் ஆக்கிரமிக்கிற எல்லா நாட்டோடைய எல்லை கதவுகளையும் மூடுறார். மூடிட்டு இனிதான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி 1941-45 ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்துகிறார். அது என்ன அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நம்ம ஏற்கனவே போட்ட அட்டவணைப்படி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் வரலாறு இருக்குது. வரலாறு அப்படிங்கிற கேட்டகரிக்கு நாளைக்கு 1941-45 இந்த வதை முகாம்களில் உள்ளே நடந்தது என்ன, அந்த வதை முகாமுக்குள்ளே வேலை செய்தவங்க யார், அதிலிருந்து தப்பித்து போனவர்கள் யார், அதுக்குள்ளேயும் ஒரு காதல் நடந்தது அது என்ன, இப்படி பல விஷயங்களை வந்து நாளைக்கு வரலாறு அப்படிங்கிற கீழே இதோடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியுடன். நன்றி.